வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இப்போ ஒரு வியாபாரி, அவர் வந்து சாதாரணமாக இந்த தராசு தட்டு வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோ. இப்போ அவர் வந்து எலக்ட்ரானிக் தராசு வாங்கி வைக்கிறார். வைக்கும்போது நான் வந்து டெக்னாலஜி அப்டேட் பண்ணியிருக்கேன், அதனால் நீ எனக்கு காசு கொடு அப்படின்னா நாம் கொடுப்போமா அப்படி கேட்போம். நான் மொத்தத்தில் இந்த கேள்வி வந்து எனக்கு ஒரு 3 மாதமாகவே இருக்கு. இந்த ஸ்டேட் பேங்கில் தான் வந்து நம்ம அக்கௌண்ட் இருக்கு, ஏடிஎம் கூட கொடுத்து வச்சுருக்கானுங்க. அந்த ஏடிஎம் கார்டை வந்து பிளாக் பண்ணிட்டானுங்க. என்னடானா, நம்ம எஸ்பி சேகர் ஐயா சொன்னார் பாருங்க, சிப்பு வச்ச 2000 ரூபா நோட்டு, அது மாதிரி சிப்பு வச்ச ஏடிஎம் வாங்கிக்கணும் அப்படின்னு. சரி, அப்படி கூட வந்து நான் கேட்கணும், ஐயா என் ஏடிஎம் வந்து ரொம்ப பழசாக இருக்கு, இது ஏதோ புதுசாக வந்திருக்காமே, அது எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கணும். அப்படி இல்லையா, இருந்த ஏடிஎம் பிளாக் பண்ணிட்டானுங்க. சரி, ஒயிஞ்சு போட்டோம். அது ஏதோ 1 வாரம் 10 நாளில் கொடுத்துட்றாப்புல இருந்தால் பரவாயில்ல, அதை போய் அப்ளை பண்ணி பிடுங்கி கத்தை கட்டி எல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கே வந்துடுவோம் நானுங்க. சரி, வந்தாச்சு. எது ஏடிஎம் இல்லை, நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் 2-3 மாதம் கழித்து மறுபடி போனால், ஐயோ இது அப்ளையே ஆகலையே அப்படிங்கிறான். நான் வேற என்ன நக்கலு கேட்டேன், அப்போ காசு கூட இன்னொரு தடவை கட்டணுமாங்க அப்படின்னு. ஆ, அதெல்லாம் தேவையில்லைன்ட்டான் அவன், நல்ல நேரம். சரி, அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி புடுங்கி கத்தை கட்டி வந்தோம். இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு, இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தான் ஓரளவுக்கு வந்து ஒழுங்காக வேலை செய்திருக்கு நம்ம நாட்டில் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து எப்படி இந்த இன்டர்நெட்டு சோசியல் மீடியா இது வந்து உலகத்தையும் என்னையும் லிங்க் பண்ணுதோ, அப்படி அந்த காலகட்டத்தில் என்னையும் வெளி உலகத்தையும் தொடர்பு படுத்திய ஒரே இழவு இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தான். அந்த பேங்க்கில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது கொடுத்த அட்ரஸ் வந்து போன ஜென்மத்து அட்ரஸ்ஸு. அதுக்கப்புறம் ஒய்யாக எப்படியும் ஒரு 1.5 டஜன் வீடு மாறியிருப்பேன். சரி, அந்த பக்கிக்கிட்ட போய் இப்போ நான் அட்ரஸை மாற்றணும்னா அதுக்கு எத்தனை வில்லங்கம் பண்ணுவானோ. சரி, பார்ப்போம்னு இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் வச்சேன், சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ், இது மாதிரி நான் விலாசம் மாறிட்டேன், ஏதாச்சும் வந்தால் எனக்கு இந்த அட்ரஸுக்கு கொடுங்கன்னு. பக்கிங்க அவனுங்களும் கெட்டி கீரை வழியாக போயிட்டாப்புல இருக்கு, அது ரிட்டன் போயிடுச்சு போல. இன்னைக்கு போனால் மறுபடியும் 118 ரூபா கட்டுறாங்கிறான். இங்கே பிரச்சனை வந்து காசு. சரி, ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நம்மக்கிட்ட இருக்கு, அது அக்கௌண்ட்டில் இருக்கணும், என்ன அக்கௌண்ட்டில் இருக்கணும், அக்கௌண்ட்லேயும் இல்லை, கூட மகன் இருந்தா, அதனால் அவள் அக்கௌண்ட்டில் இருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி எதையோ பண்ணியாச்சு. ஒருவேளை நான் தனியாக போயிருந்தா என் நிலைமை என்ன? இப்போ அங்கே எங்கே போய் பிச்சை எடுக்கலாம், பரவாயில்ல. மறுபடி இந்த டெபாசிட்டிங் மிஷினுக்கு வரணும், இது வரைக்கும் நாம் வந்து மிஷினில் டெபாசிட் பண்ணதில்லை, அது முதல்ல ஒன் வே தானே. சரி, எப்படியோ மேட்டர் முடிஞ்சது ஓவர். அதுக்கு முன்னே ஒரு வில்லங்க, இந்த ரேஷன் கார்டு, இந்த ரேஷன் கார்டு எனக்கு வந்து 1991 கல்யாணம் ஆகுது, அங்கே இருந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன். 2004 சந்திரபாபு நாயுடு டிக்கி கீழே குண்டு வெடித்த பிறகு ஜனங்களை ஏமாத்திடணும்ல, அதனால் எல்லாருக்கும் ரேஷன் கார்டு கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்து தொலைச்சானுங்க. வித்தியாசத்தை பாருங்கள், 1991-2004 இதுதான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நிர்வாகம். சரி, இப்போ அந்த அட்ரஸை மாற்றி தொலைக்கணும், அதுக்கு இந்த எம்ஆர் ஆஃபீஸில் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுப்பானுங்க. சரி, அந்த கருமத்தையாவது பார்ப்போம் அப்படின்னு நானாக போய் சொரிஞ்சேன்.
அந்த மாதிரி ஒன்று இல்லைங்கிறான், இல்லைங்கிறான். சரி போட்டையா, நீ ஆள் அனுப்பிச்சு என்கொயரி பண்ணிக்க, நான் இந்த அட்ரஸில் தான் இருக்கேன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுன்னு கேட்குறேன். அந்த ஹாரி வந்து ப்ளூ இங்கில் கையெழுத்த போடுறான், சீலை கூட போட மாட்டேங்கிறான். சரி அது ஒரு பக்கம். அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஏதோ அட்ரஸ் ப்ரூஃப்னு ஒன்று கொடுத்தீங்களாமே, அது எதனா கொடுப்பீங்களான்னு கேட்குறேன். அதெல்லாம் சொன்னாங்க, ஆனால் அதுக்கு சம்மந்தப்பட்ட மெஷினரி எதுவும் நம்மக்கிட்ட இல்லைங்கிறான். எப்படி நடக்குது பாருங்கள். சரி இது ஒழிட்டோம். அதுக்கப்புறம் போன வருஷம் ஜூலை 2ஆம் தேதி எம்ஆர்ஓக்கு லெட்டர் வைக்கிறேன். ஐயா இது மாதிரி பலான அட்ரஸில் இருக்கும்போது எங்களுக்கு ரேஷன் கார்டு சேங்ஷன் ஆச்சு, இப்போ நாங்கள் வந்து வேறு ஒரு அட்ரஸில் இருக்கோம், அதனால் நீங்கள் வந்து ரெவென்யூ என்கொயரி பண்ணி ரேஷன் கார்டில் அட்ரஸை மாற்றி தொடங்கியாங்க. எப்போ போன வருஷம் ஜூலை, வருஷமே முடிஞ்சு போச்சு, இது வரைக்கும் ஒன்றத்தையும் கட்டலை. சரி எங்கள் பக்கத்தில் இவர் ஜெகன்மோகன ரெட்டி வந்து என்னவோ திங்கக்கிழமை இந்த மனு நீதி நாள் அப்படின்னு உங்கள் பக்கத்தில் நடக்கும், அது இங்கேயே நடந்துக்கிட்டு கிடக்கு, அது என்னவோ ஃபோக்கஸ் பண்ணி ரசீது கொடுக்கணும், வெங்காயம் கொடுக்கணும், அது இதுன்னெல்லாம் ஜீவோ போட்டு அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. சரி அந்த கருமத்தில் போய் கொடுப்போம்னு போனோம். போனால் நம்ம போன வேலை விசேஷம் கலெக்டர் கிளம்பிட்டார், டிஆர்ஓக்கு கொடுக்கலான்னாங்க. சரி டிஆர்ஓக்கு கொடுக்கலாம் போனால் அவர் எதுவும் மீட்டிங்கில் இருக்கார், யாரோ ஒருத்தர் பாவம் ஹாலில் உக்காந்து குன்சாக வாங்கி வச்சுக்கிறாரு. இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் முடியல. இப்போ நான் வந்து லாக்டு இப்போ நம்மது வந்து ப்ரீபெய்ட் சர்வீஸு, ஜனங்க வந்து முன்கூட்டியே காசை போட்டுட்ருப்பாங்க. இப்போ என்னுடைய நேரம் இல்லை, இல்லை யாரோ விலைக்கு வாங்கிட்டாங்க, அதனால் இவங்க ஆடுறானுங்க. பார்ப்போம், இப்படித்தான் நடக்குது அரசாங்கம் இந்தியாவில். இந்த மையத்தில் என்னது குடியுரிமை சட்டம், அதுக்கு ஒரு 14 காகிதம் கொடுப்பான், அந்த லிஸ்ட்டு, அந்த காகிதம்லாம் வாங்கி போய் கொடுக்கணும், அப்போ தான் வந்து நாம் வந்து இந்திய குடிமகன். எல்லாம் விலகுமா தேருமா யோசிச்சு பாருங்க. நன்றி வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.